மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் அறிவோம் ஆன்மீகம் இன்று செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி இன்று ஸோ பௌர்ணமி விரதம் இருக்கிறவர்கள் மற்றும் பௌர்ணமி பூஜை பண்ணுறவங்க வந்து இந்த நாளில் மாலை நேரத்தில் லலிதா சகசாமி பாராயணம் செய்வதோ அல்லது பௌர்ணமி சத்யநாராயண பூஜை செய்வதோ விசேஷமாகும் இந்த பௌர்ணமி விரதத்தின் மகிமை என்ன பொதுவாக என்னென்ன விரதங்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பேசலாம் இந்த பௌர்ணமி அண்ட் அமாவாசை இந்த இரண்டு திதிகளும் ரொம்ப முக்கியமான திதிகள் இவங்களை வந்து நம்ம பட்சங்கள்னு சொல்லுவோம் ஏன்னா பௌர்ணமி திதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா தேய்பிரை திதியாகவும் அமாவாசை வந்த பிறகு பார்த்திங்கன்னா வளர்பிரை திதியாகவும் வருகிறது இந்த இரண்டு திதிகளுமே மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சந்திர பகவானினுடைய ஆதிக்கம் நம்ம மேலே அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சந்திரனினுடைய ச மாலை நேரத்தில் அந்த சந்திரனினுடைய அந்த ரேகைகள் நம்ம மேலே பதியும் பொழுது மனிதனினுடைய மனநிலை வந்து மாறு மாறுபடுகிறது ஸோ எல்லா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இறைவனாக இருக்கட்டும் தேவதைகளாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் நமக்கு நன்மைகள் நல்லா நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய விரதங்கள் இருக்கும் நிறைய பூஜைகள்லாம் பண்ணுறோம் இந்த பௌர்ணமி விரதத்தில் வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும் சித்தர்கள் மகான்கள் இவங்க எல்லாருமே வந்து ஒரு இறைவனை வந்து நம்மளை நம்ம இடத்தை நம்ம மனசில் வந்து ஒரு தெய்வம் வந்து உட்காரணும் நம்ம நினச்சது வந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி திதியை தான் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க ஒரு பூஜை பண்ணுறதுக்கு ஸோ பௌர்ணமியில் வந்து சந்திரனினுடைய பலம் வந்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் ஸோ இந்த சந்திரன் வந்து எந்தெந்த நட்சத்திரத்தில் வந்து ட்ராவல் ஆறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன விசேஷம் மிருகசீரிஷம் ரோஹிணி இந்த இரண்டு நட்சத்திரத்துலேயும் சந்திரன் வந்து ட்ராவல் பண்ணுறாரு ஸோ இந்த ரோகிணி வந்து சந்திரனுக்கு ரொம்ப பிடித்தமான மனைவி சந்திரன் வந்து இருபத்தி ஏழு மனைவிகள் கொண்டவங்க அதான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம சந்திரனை பெண் கிரகம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த புராணத்தில் வந்து சொல்லக்கூடியது வந்து சந்திரனை வந்து ஆண் கிரகமாகத்தான் சொல்லி சந்திரனுக்கு வந்து பன்னிர இருபத்தி ஏழு மனைவிகள் வந்து சொல்லியிருக்காங்க அதில் ரொம்ப பிடித்த மனைவி இந்த ரோகிணி ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர பகவான் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அப்போ அதில் என்ன விசேஷம் இன்னைக்கு நம்ம யாரை பிரார்த்தனை பண்ணால் நமக்கு நல்லது முக்கியமாக திருமணமாகாத பெண்கள் அதுவும் இந்த மார்கழி மாதத்துல நம்ம வந்து ஆண்டாளினுடைய திருப்பாவையை அனுதினமும் காலையில அந்த விடியக்காலை நாலு டு அஞ்சு மணிக்குள்ளே இந்த பஞ்ச இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் நம்ம வந்து ஆண்டாளுக்கு திருப்பாவை சொல்லி அல்லது வாரணமாயிரம் பாசுரம் சொல்லும் பொழுது திருமண திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகும் திருமணமாகாத ஆண்களுக்கும் திருமணமாகும் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தினுடைய ஒரு சிறப்பு இன்றைக்கி இந்த பௌர்ணமியில் இந்த சிறப்பான ஒரு விசேஷமான நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மிருகசீரிஷமும் ரோகிணியும் இந்த ரோகிணி நட்சத்திரம் சந்திரனினுடைய உடைய ஸோ சோ சந்திரன் வந்து ரோகிணி நட்சத்திரத்தின் வழியாக போகும்பொழுது முழு பலத்துடன் அவர் இருப்பார் இன்னை மிருகசிரிஷத்திற்கு வந்து செவ்வாய் ஆதிக்கம் கிடையாது சோ இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அப்ப இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களும் சோ ரிஷபராசி மற்றும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று சந்திர பகவானை பிரார்த்தனை செய்வது சோ சந்திர பகவானினுடைய அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாள் தான் உங்கள் மனசுக்கு பிடிச்ச எந்த தெய்வமாக இருக்கட்டும் அது லலிதாம்பிகையாக இருக்கட்டும் ராஜராஜேஸ்வரியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு மாரியம்மன் இல்லை கருமாரியம்மன் ஏதோ ஒரு அம்மன் இந்த அம்மனை வந்து இன்றைக்கி கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ வேலைக்கு இப்போ வந்து ஹாலிடே டைம் அதுவும் வருஷத்தினுடைய கடைசி ஒரு பீரியடில் நம்ம இருக்கோம் முக்கவாசி எல்லோரும் வீடுகளில் தான் இருப்பீங்க இந்த பௌர்ணமி திதி முழுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த நம்ம தெய்வங்களை வணங்குவது நல்லது ஸோ இந்த நாளில் இன்னைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில நம்ம வந்து துர்கையை பிரார்த்தனை பண்றதும் நல்லது ஸோ பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே துர்கைக்கு தானே விசேஷமான ஒரு நாள் அந்த ராகு காலம் ஸோ த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு காலத்துல அது சுக்கர ஹோரை கூட அந்த சுக்கரஹோரையில இந்த ராகு காலத்துல நம்ம துர்கையை வந்து இன்றைக்கி பூஜை பண்ணலாம் ஸோ துர்கைக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லலாம் இல்லை சாயந்தரம் சந்திரன் வந்த பிறகு நமக்கு வந்து பௌர்ணமி வந்து முழு நிலவு வந்த பிறகு ஒரு லலிதா சகசிரநாமம் படிப்பதோ அல்லது உங்களுக்கான என்ன ஒரு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தெரியறதோ இந்த மகாலட்சுமிக்கான பூஜை பண்ணுறதோ எது வேணாலும் இன்னைக்கு நம்ம பண்ணும் பொழுது ஐஸ்வர்யங்கள் வருவது மட்டுமல்லாமல் நமக்கே ஒரு நல்ல ஒரு மன நிறைவு வந்து கிடைக்கும் அண்ட் எப்பொழுதும் வந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்த்தோம்னா வீடுகளில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று கணவர் வந்து ஒரு நல்ல மூடில் இருக்கும் பொழுது மனைவி போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க பிள்ளைகள் வந்து அப்பா வந்து நல்ல மூடில் இருக்காங்களான்னு பார்த்து தான் காசு கேட்குறதோ இல்லை ஸ்கூலுக்கு வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் சைன் வாங்குறதோ இது எல்லாமே வந்து அப்பாவுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இன்னைக்கு சந்திர பகவான் ரோகிணியினுடைய காலில் வந்து அவருடைய ரோகிணி நட்சத்திரத்தின் வழியாக சந்திரன் செல்வதனால் முழு பலத்துடனும் அதிக சந்தோஷத்துடனும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது ஸோ இந்த நாளில் வந்து நம்ம ஒரு மன நிறைவான விஷயங்களை நம்ம நிச்சயமாக பண்ணலாம் ஸோ செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு திருமணத்திற்கு ஒரு ஜாதகம் எடுக்கணும்னா கூட உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இல்லை உங்கள் வீட்டில் குலதெய்வ ஃபோட்டோ இருந்துச்சுன்னா பெண்களினுடைய ஜாதகத்தை வைத்து குழந்தைகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை வந்து நீங்கள் வீடுகள்லேயே பண்ணலாம் இது மட்டும் அல்ல உங்கள் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது ஸோ இந்த செவ்வாய் தோஷத்தினால என்னோட பொண்ணுக்கு வந்து திருமணம் லேட் ஆகுது அப்போ இந்த ஏழு எட்டாம் இடத்தில் செவ்வாய் வந்து சூரியனோடு சேர்ந்துருக்கிறாரு அந்த மாதிரி ஜாதகங்கள் எல்லாம் இன்று செவ்வாய்க்கான பரிகாரம் செய்வதும் நல்லது ஸோ நீங்கள் நவகிரகத்திற்கு போயிட்டு செவ்வாய்க்கான பிரீத்தி பண்ணலாம் செவ்வாய்க்கான வஸ்திரங்கள் வாங்கி தானம் பண்ணலாம் துவரம் பருப்பு நிறையா தானம் பண்ணலாம் அதே மாதிரி செவ்வாய்க்கான வெங்கலம்னு சொல்கிறோம் இல்லையா பிரான்ஸ் அந்த வெங்கலம் வந்து யாருக்காவது வாங்கி தானம் பண்றது இந்த மாதிரி தானங்கள் எல்லாம் இன்று செய்யும் பொழுது அந்த பௌர்ணமி தின திதியில் நமக்கு மன நிறைவான விஷயங்கள் நடைபெறக்கூடும் ஸோ விரதங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நீங்கள் பௌர்ணமி விரதம் இருக்கீங்கன்னா காலையில ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அரிசி சம்மந்தப்பட்ட உணவுகள் ஏன்னா சந்திரனினுடைய தானியம் வந்து அரிசி தானே அந்த தானியத்தை உணவாக அருந்தாமல் நம்ம கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகள் வந்து சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா பழ வகைகள் நம்ம வந்து சாப்பிட சாப்பிட்டுக்கலாம் நீர் ஆகாரங்களும் நம்ம சாப்பிடலாம் ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு வந்து இது ஒரு விரதமாக எடுத்துக்கொண்டு நம்ம இந்த விரதத்தை மேற்கொண்டு நம்ம பண்ணும் பொழுது விரதங்கள் எல்லாமே நமக்கு ஒரு இலக்கு எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விரதம் இருக்கும் அது முருகனை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அம்பாளை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் சிவபெருமான் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை மகாவிஷ்ணுக்கு ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு திதி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பிரதோஷத்தில் சிவனுக்கும் ஒரு ஏகாதேசியில் வந்து மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு சஷ்டியில் வந்து முருகனுக்கும் சதுர்த்தியில் வந்து விநாயகருக்கும் இப்படி இந்தந்த திதிகளில் அப்போ அந்த சந்திரனோடைய பலம்தான் இந்த விரதங்கள் எல்லாமே அப்போ இந்த சந்திரனினுடைய பலம் வந்து விரதங்களுக்கு என்ன மேன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தினத்தில் அது முழு நிலவாக இருந்து சந்திரன் அதிகம் பலமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம விரதம் இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய எண்ணியங்கள் காரியங்கள் வந்து நமக்கு நிறைவேறக்கூடும் அது மட்டும் அல்லாமல் இறைவனும் ஒரு திருப்தியான ஒரு நாளாக இறைவனும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் வந்து இந்த பௌர்ணமி தான் சோ இந்த பௌர்ணமி வந்து அப்ப ஆன்மீகத்துல வந்து ஒரு விரத நாளாக வச்சிருந்தாங்க ஏன்னா சந்திரன் முழு பலத்துடன் இருக்கக்கூடிய நாள்ல இறைவனும் இறைவியும் மனதில் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும் நீங்க இதற்கு முந்தின நாள் தான் இந்த பிரதோஷம் இருக்கும் சோ பிரதோஷ தினத்துல நம்ம என்ன சிவபெருமானும் அம்பாளும் வந்து ஒரு வலம் வருவது ஒரு நாட்டியம் ஆடுவது அவங்க வந்து கைலாயத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தினம்தான் பிரதோஷம் சோ அந்த பிரதோஷம் மாலை வந்து நாலரை டு ஆறுன்னு பாத்தீங்கன்னா எல்லா கோயில்கள்லேயும் நந்திக்கு மேலே சிவபெருமானும் பார்வதி தேவியும் வலம் வரக்கூடிய ஒரு நாள் ஸோ பிரதோஷத்திற்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி ஸோ மனிதர்கள் மட்டுமல்லாமல் இறைவனும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லி இந்த திதிகளில் வகுத்து வச்சிருக்காங்க இந்த பௌர்ணமி திதியில் செய்ய வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதிற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனையே பண்ணுங்க எந்த தெய்வம் உங்களுக்கு மனசுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்திற்கு விரதம் இருந்து அந்த தெய்வத்திற்கு உண்டான மந்திரங்கள் சொல்லி அந்த தெய்வத்திற்கு உண்டான பூஜைகளை ஒழுங்காக கிரமப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறும் அந்த பௌர்ணமி தினத்தில் முழு பலத்துடன் இருக்கும் பொழுது வரங்களை அள்ளித்தரக்கூடிய நாள் இறைவன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி தான் அதனால தான் பௌர்ணமி தினங்களில் விரதம் இருப்பது அப்படிங்கிறது மிகவும் ரொம்ப அதை வந்து பிரசித்தியாக சொல்கிறாங்க செய்யக்கூடாதவை எவை இந்த வ விரதங்களில் அதுவும் இந்த விரத நாட்களில் குறிப்பாக பௌர்ணமி விரதம் இருக்கும் பொழுது செய்யக்கூடாதவை என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக திருமணங்கள் வந்து பௌர்ணமி திதிகளில் பண்ண மாட்டாங்க நல்ல விஷயங்கள் ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறதோ அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களும் ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு பெண்ணிற்கு வந்து சீமந்தம் பண்ணுறது வளகாப்பு பண்ணுறது கூட பௌர்ணமியில் பண்ணக்கூடாது அது நல்ல நாளாக இருந்தாலும் கூட நம்ம இந்த மாதிரியான ஒரு சடங்குகள் வந்து நம்ம பௌர்ணமி தினங்களில் செய்யக்கூடாது குறிப்பாக ஒரு கணவன் மனைவியும் ஒரு தாம்பத்தியம் இருக்கிறது அப்படிங்கிறது பௌர்ணமி திதியில் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா பூமியில் வந்து சு சந்திரனினுடைய தாக்கம் வந்து அதிகம் இருக்கும் அப்போ இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் மிருகசீரிஷம் ரோஹிணி நட்சத்திரத்தின் வழியா சந்திரன் போறார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வழியாக போகும்பொழுது அந்த ரேஸ் அதனுடைய பவர் வந்து அதிகம் இருக்கும் அப்போது அது ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனையோ அல்லது ஒரு நெகட்டிவிட்டியோ கொடுத்துருச்சுன்னோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து தவறாக போய்விடும் இல்லையா அதனால் கிரகப்பிரவேசங்கள் சீமந்தம் வளகாப்பு இது எல்லாம் பௌர்ணமி தினங்களில் திருமணம் இதெல்லாம் பௌர்ணமி தினங்களில் நம்ம பண்ணக்கூடாது இது மார்கழி மாதமாக இருப்பதனாலும் மார்கழி மாதத்திலே பொதுவாக இந்த மாதிரி நல்ல சுபகாரியங்கள் எல்லாமே விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அதனால் இன்றைய திதியில் அது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரம் மற்றும் ரோகிணி நட்சத்திரம் அமைந்த கூடிய இந்த பௌர்ணமி திதியில இந்த செவ்வாய்கிழமையில உங்களுக்கு மனதுக்கு பிடித்த தெய்வங்களை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு திருமணமாகல கடன் பிரச்சனை ஆரோக்கியம் இல்ல குழந்தைங்க வீட்ல தங்க மாட்டேங்கிறாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே மன ரீதியான பிரச்சனைகள் ஸோ டிப்ரெஷன் இருக்கிறவங்க மனசில் அதிகமான கவலைகள் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே இன்றைக்கி சந்திரனை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று அதுவும் இல்லாத இன்றைக்கி அவர் ரோஹிணி நட்சத்திரத்தின் வழியாக பண் போகிறதுனால ரொம்பவே ஒரு நம்ம மனசுலேயே நம்மளே வந்து ஒரு சந்தோஷமாக அனைவருமே நம்ம இருப்போம் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக எல்லாருமே இதை வந்து ஒரு சர்வே மாதிரி நம்ம எடுத்து பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வரும் ஸோ சந்திராஷ்டிரமம் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி மனதில் சந்தோஷங்கள் இருக்கும் ஸோ இன்றைய இந்த பௌர்ணமி திதியில் நம்ம வந்து இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை செய்து இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைக்கி அறிவோம் ஆன்மீகத்தில் நம்ம பௌர்ணமி திதியினுடைய சிறப்பை பற்றி பார்த்தோம்